பிடியதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகராம். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ்யர். நம்ம தினம் தினம் ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பக்தி அப்படின்னு சொல்லும்போது பக்திக்கு திகட்டவே திகட்டாதுன்னு சொல்லுவான். நமக்கு அந்த காலத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு பாட்டியெல்லாம் ரொம்ப அழகாக கதை சொல்லுவான். அப்படி கதை சொல்லும்பொழுது நமக்கு இன்றைக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக ஞாபகம் இருக்கிற வழக்கங்கள் இருக்கும். இன்றைக்கி நிறையா பேருக்கு கிடைக்கிறது, நிறையா பேர் ஆமாம் எனக்கு சின்ன வயசுல சொல்லியிருக்கேன் இப்போ எங்கள் பாட்டி இல்லைன்னு எத்தனையோ பேர் வருத்தப்படுறதெல்லாம் உண்டு. நிறைய நம்மளுக்கு நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி கொடுக்குறது அந்த கதையிலேயே நிறையா வந்துடும் இல்லையா. அதே மாதிரி ஒரு சிஷ்யர் போய் குருகிட்ட கேட்குறார், குருவே பக்தியில் எது உண்மையான பக்தி, இந்த பக்தியை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கோ அப்படின்னு சொல்கிறாராம். அதுக்கு குரு வந்து ஒரு கதை சொன்னாராம். எல்லா வீடுகள்லையும் கிருஷ்ணரை வந்து ரொம்ப அழகாக வழிபடுவா, கிருஷ்ணா வாங்கோ கிருஷ்ணா வாங்கோன்னு சொல்லுவா. அப்போது கிருஷ்ணர் வந்து வீட்டுக்கு வரதா ஐதீகங்கள்லாம் இருக்குது, பஜனை பாடி வரவழைக்கும் போது கிருஷ்ணர் வீட்டுக்கு வரதா ஐதீகங்கள்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு வசதி இல்லாத ஒருத்தர் ரொம்ப கூலி தொழிலாளி, அவர் வந்து பணமே கிடையாது, தினம் தினம் தன்னுடைய கர்மாவை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவள்லாம் வீட்டில் நல்லா விமர்சையாக பண்ணுவார். இவர் உட்காந்து தன்னுடைய வேலையை பண்ணிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போது ஒரு தடவை ஒரு பெரிய பண்டிதர் வீட்டில் ஒரு கிருஷ்ண பஜனை நடக்கிறது. அந்த பஜனையில் அவர் பயங்கரமாக செலவு பண்ணிக்க, பத்து நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கூப்பிட்டு அன்னதானம் போடுறேன் அன்னதானம் போடுறேன்ற விஷயத்தை சொல்கிறார். அன்னதானம் வரவாளுக்கு இல்லாமல் மற்றவாளுக்கெல்லாம் சொல்கிறார், நான் ஏழைக்கு அன்னதானம் போட போகிறேன் அன்னதானம் போட போகிறேன் அன்னதானம் போட போகிறேன் அப்படிங்கிற பெருமையை பேசிகிட்டே இருந்தார். எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும், அதாக்கும் இதாக்கும் இதாக்கும் அதாக்கும்னு சொல்லிகிட்டே இருக்கார். அந்த தினத்தப்போ பார்த்துட்டேன்னா கிருஷ்ணரும் நாரதரும் வர, நாரதர் கிருஷ்ணர் கூடவே வர, கூடவே வரும்போது பார்த்துட்டேன்னா அந்த தெரு வரைக்கும் வந்துட்டார். ஆனால் கிருஷ்ணர் அவன் வீட்டுக்கு போகாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தா திருப்பி இப்படி திரும்பி அந்த கூலி தொழிலாளி அவர்கிட்ட போய் கிருஷ்ணர் போய் உட்காந்துட்டாராம். உட்காந்தது அவருக்கு தெரியாது, இருந்தாலும் மானசீகமாக உட்காந்துட்டாராம். உட்காரும்பொழுது நாரதர் கேட்டாராம், பகவான் பகவான் இந்த மாதிரி என்ன இது இவ்வளோ விமர்சையாக உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கா, ஆனால் அவர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கலே, இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையோ, உங்கள் லீலையில் இது என்னன்னு கேட்டாராம். அப்போ பகவான் கிருஷ்ணர் சொன்னாராம், வேற ஒன்றும் கிடையாது, நீ இப்போ ஒன்று பண்ணு, நான் ஒரு ஊசியை கொடுக்குறேன், இந்த ஊசியை கொண்டு போய் இந்த மாதிரி கிருஷ்ணர் கொடுத்தாரு, நான் வந்து நாரதர்னு சொல்லி அவர்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னாரான். அப்படி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு பாரு. சரி கிருஷ்ணர் எங்கேன்னு அவர் ரெண்டாவது வார்த்தை கேட்பார். அவர்கிட்ட சொல்லு, இதே மாதிரி இன்னொரு ஊசியில் யானையோடைய உருவத்தை அதில் நுழைச்சுன்னு இருக்கார் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா நாரதர் என்ன பண்ணியிருக்கார், அவர் வீட்டுக்கு போயிருக்கார். வீட்டுக்கு போனோன்னே இந்த மாதிரி நமஸ்காரம், நான் நாரதர், பகவான் கிருஷ்ணர் கூட இருக்கிறோம் அப்படின்னு நாரத மகர்ஷிகள் சொன்னோம். ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம், நாங்கள் பஜனை பண்ணிட்டு கிருஷ்ணர் வரணும், எங்கள் ஆத்துக்கு வரணும்னு சொன்னோடனே கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ரெண்டாவது கேள்வியை கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே கேட்டாராம். அப்போ இவர் சொன்னார், கிருஷ்ண பரமாத்மா இதே மாதிரி ஒரு ஊசியில் யானையை நுழைச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னாராம். இந்த பஜனை பண்ணிருந்த பண்டிதருக்கு ஒரே சந்தேகம், நல்லா பார்த்துக்கோங்க, கிருஷ்ணர் வந்து பகவான், அவருக்கு என்ன வேணா பண்ண முடியும் இல்லையா, அவரால் என்ன வேணா பண்ண முடியும், ஆனால் இவர் அறிவை கொண்டு சிந்திச்சு ஆரம்பிச்சுட்டார், இவரால் இது பண்ண முடியுமா, இவர் உண்மையா பொய்யான்னு யோசிக்க ஆரம்பிச்சு ஒரு ஸ்டெக்கு அந்த இடத்துல நிறுத்திட்டு திருப்பியும் அவர் வேலையை பார்த்து திருப்பி பஜனை பண்ண ஆரம்பிச்சு விட்டாராம். சரி இதே கேள்வியை அவர்கிட்ட போய் சொல்லணும்னு அந்த கூலி தொழிலாளிகிட்ட போய் பக்கத்தில் உட்காந்து, இந்த மாதிரி என் பேர் நாரதர், பகவான் கிருஷ்ணர் கூட இருக்கேன், கிருஷ்ண பரமாத்மா வந்து இங்கே அமுச்சு வச்சிருக்கார் அப்படின்னு சொன்னோம். அப்படியா சாமி, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவர் கையை தொட்டு காழை தொட்டு கும்பிட்டாராம். கும்பிட்டும்போது கிருஷ்ண பரமாத்மா எங்க அப்படின்னு கேட்டாராம். இதே கேள்வி அவர்கிட்ட கேட்டாராம், கிருஷ்ண பரமாத்மா வந்து இதே மாதிரி ஒரு ஊசியில யானையை நுழைக்க விட்டுன்னு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, பாப்பாப்பா அவர் பகவான் என்ன வேணா பண்ணுவார், இந்த உலகத்துல பல லீலைகளை புரிந்த அவர், அவர் பண்ண முடியாது என்ன இருக்கு, மனுஷனால முடியுமா இந்த சின்ன ஹோட்டல யானையை நுழைக்க முடியுமா, பகவானால மட்டும்தாங்க முடியும், அதனால்தான் பகவான் கருணை, அதுதான் எப்பவுமே கிருஷ்ணா 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 நான் வேண்டின்னு இருக்கேன்னு சொன்னோன்னா நாரதர் கண்ணிலேருந்து தண்ணி வந்துருத்தான். எப்படி ஒரு பக்தி பாரு, அதாவது நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அது அப்பட்டமாக அவனால் நம்ப முடியல, யோசிக்கிறான், பகவானால் கூட பண்ண முடியுமாங்கிற சிந்தனை அவனுக்கு வந்துடுத்து. ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை, யதார்த்தமான பக்தியில் இறைவனால் முடியாத எந்த விஷயம் கிடையாதுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுறான்.
இதுதான் உண்மையான பக்தி, யதார்த்த பக்தி தான் பகவானுக்கு பிடிக்கும், விளம்பர பக்தி பிடிக்காது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை குரு வந்து அந்த பக்தனுக்கு சொன்னானா. அன்னையிலிருந்து விளம்பரத்தை விட்டுவிட்டோம், யதார்த்த பக்தியில் அவர் ஈடுபட்டார், அதிலிருந்து அவருடைய பகவானுடைய கருணை அவருக்கு பூர்ணமாக கிடைச்சது. இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்மளும் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும்னா வெற்றி ஆகும்னு சொல்லி இன்றைய தேதிக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 28/11/2019 ஸ்ரீவிகாரி வருடம் கார்த்திகை மாதம் 12 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை, காலை 9:46 வரை. பின்பு மூலம், இன்றைய திதி த்விதியை, இரவு 7:59 வரை. பின்பு திருத்தியை, சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை, நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:00 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்னைக்கு தீன் திருணி கௌரி விரதம், ரொம்ப விசேஷகரமான நாள். இன்னைக்கு கேட்ட நட்சத்திரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம் ஆரம்பம். மூல நட்சத்திரம் யாருக்கு ரொம்ப விசேஷம்? ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷம். நாளைக்கு கார்த்தால 10 சுச்சம் வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு எல்லாரும் ஆஞ்சநேயருடைய ஆலயங்களுக்கு போய் அனுமனை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். நடக்க முடியாத காரியம், நம்ம மனசுல படாத விஷயங்கள்லாம் அவர் எல்லா காரியத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவார். ஆஞ்சநேயர் சுவாமியை வேண்ட 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 வேண்ட, ராமநாமத்தை சொல்ல 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 பாபங்கள் போய் நன்மைகள் போகும். அதே தான் பார்த்துட்டேல் அப்படின்னா, தர்மசாஸ்திரங்கிற புஸ்தகத்துல மகாபெரிவ எழுதியிருக்கான், யார் ஒருவர் ராமநாமத்தை சொல்றாலோ அவளுக்கு பூர்வீக பாபங்கள்லாம் போயிடுங்கிற. அந்த மாதிரி ராமநாமத்தை சொல்ல அவ்வளவு புண்ணியங்கள் கிடைக்கும்னு சொல்லி. சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தாச்சு. உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு யதார்த்தமா பேசுவேல் சில பேர் பகைமையா நினைச்சிட்டு இருப்பா. சின்ன விஷயம்தான், சாதாரணமா பேசுற விஷயத்த அவ பகைமையா நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குறிப்பா கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்க வாழ்க்கை இதுக்கு யதார்த்தமா நடக்கும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் நமக்கு அமைதியா இருக்கணும்னு தோணித்தான் அமைதியா இருந்துக்கலாம். பல பேர் மேலே கோபம் வந்துட்டா சரி கொஞ்ச நேரம் கழிச்சு வாட்ட பேசுவோமே, இல்லை என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பொறுமையா இருந்து பார்த்தல்னா தானாகவே சரியாகிறதுக்கு உண்டான வாக்கியங்கள் நிறைய இருந்துருக்கு. மேஷ ராசி அன்பர்களுக்கு எதிர்த்து போட்டிடுறவாட்ட போய் யதார்த்தமாக பேசுறது, உண்மையை பேசுறது, சில விஷயங்கள் ரகசியங்கள்லாம் சொல்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில காரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிற முட்டி யாட்டியும் சொல்லாதீங்க, அதை நடந்ததுக்கு அப்புறம் அந்த காரியத்தை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். நல்ல காலம் ஆரம்பிச்சாச்சு, கவலையே படாதீங்க, கூடிய சீக்கிரம் வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 என பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, வெற்றி உண்டு, பல காரியங்கள்ல நன்மையான பலன்கள் கிடைக்கும். யதார்த்தமா சில காரியங்கள்ல கோபித்து கொண்டு அப்புறம் பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம்னு சொல்லிட்டு அதை செயல்படுத்தாது இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவா ஏதாவது ஒரு விஷயம் கேட்டால்னா முதல்ல அதை எடுத்து பண்ணி கொடுத்துட்டேன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு மேலும் மேலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதா இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ரோகிணி மிருகசீர்ஷ நட்சத்திரத்திற்காக அருமையான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, டிராவலிங் டூரிஸ்ட் நடத்தின்னு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் கொடுக்கும். திருஷ்டி தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் சொந்த பந்தத்துக்குள்ளேயே இருக்கும், வெளியில கிடையாது. அதனால தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்கள், மிதுனராசி நேயர்களே, நன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவை மாற்றவே கூடாது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல மாறி 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 சிந்திக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று சொன்னதுக்கப்புறம் ஐயோ சொல்லிவிட்டோமே, ரகசியமா நம்மகிட்ட சொன்னா இந்த ரகசியத்தை ரகசியமா சொல்லிவிட்டோமேன்ற ஒரு வருத்தங்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இன்னொருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை ஒன்று கேட்காம இருக்கலாம், இல்லை கேட்டதுக்கு அப்புறம் மற்ற வாட்டை பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்டல்ல இருந்து படித்து பின்னாடி பெரிய ஆளாகணும், அம்மா அப்பாவுடைய கஷ்டத்தை தீர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்க மிதுனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்கா, ECE IEEE படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேர்களே, போட்டி போட்டு பல காரியத்தை சாதிக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினம் இன்றைய தினம். யதார்த்த விஷயங்கள்லாம் ரொம்ப யோசிச்சு 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 அந்த காரியத்தை நீங்க செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சியில வெற்றி பெறுவேன்,
நகை கடை வச்சுட்டு இருக்கிறவா, அதுமாதிரி கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, நிறைய பேருக்கு போட்டிகள் இருந்துட்டு இருக்கும். அது ஆரோக்கியமான போட்டி, பிஸ்னஸ் ரீதியாக போட்டினா பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விகாரமான போட்டி, குடும்ப பகை, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா நிச்சயமாக சமரசம் பண்ணி பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமாக வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கு. சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம், பிரியமானவளை சந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம், ரொம்ப நாளாக அவளை பற்றி நினச்சிட்டு இருக்கோம், இன்றைக்கி சட்டுன்னு அவளை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 7 நிற மஞ்சள், வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் மேன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாள், குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம், ஞாபக சக்தி கூடி வர்றதுக்குன்னா நல்ல நாளாக இந்த தினத்துல இருக்கு. நிறைய பேர் சிந்திக்கிறது உண்டு, அதாவது வயசு ஏற ஏறதான் மெச்சூரிட்டி ஜாஸ்தியாகுது, அது உண்மைதான். அது குறிப்பா சிம்மராசி என்பர்களுக்கு நிறைய காசு வரும்போது நம்ம விட்டு விட்டோம், இப்போ அதை பத்தி சிந்திக்கிறோம். இப்பவும் சிந்திச்சா தப்பே கிடையாது. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள்ல முதலீடு பண்ணுங்க, நிச்சயமா வெற்றி ஆகக்கூடியதா இருக்கும். யதார்த்தமா நீங்க கொஞ்சம் சேமித்து வச்சு இதுக்கு முன்னாடி வாங்கின இடம், இதுக்கு முன்னாடி வாங்கின வீடு, இதுக்கு உங்களுக்குன்னு கைத்தொழில் நீங்கள் கற்று வச்சுட்டு இருக்கங்காட்டி அது ஒரு பெரிய விஷயமா இப்போ உங்களுக்கு திகழ்கிறது. ஆனாலும் பத்தாதுங்கிற முயற்சியோட செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஒரு சில பேர்கிட்ட நன்னா பழகலாம், ஆனால் அதீதமாக பழகும்போது அது ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும், கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு, உடல் ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி என்பர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள், நிறைய காரியங்கள்ல நீங்க போன காரியம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்த வாழ்க்கு அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதா இருக்கும். நர்சிங் படிச்சுட்டு இருக்கும், அது மாதிரி டிஃபார்ம் படிச்சுட்டு இருக்கலாம், மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில இருந்துட்டு இருக்கலாம், ஆராய்ச்சியாளராக இருந்துட்டு இருக்கலாம், பிஹெச்டி படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்குலாம் அற்புத பலன்கள் தேடி வரக்கூடியதா இருக்கும். சிங்கிள் பேரண்டா இருக்கேன், குழந்தையும் பார்த்துக்கணும், வேலையும் பார்த்துக்கணும், நான் படிச்சுட்டு இருக்கேன்னு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியாக முன்னேறி இருக்கிறவர்களுக்கு இறைவனுடைய பலன் பூர்ணமாக வரும். வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது, இரவு நேரம் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது, டாக்குமெண்ட்ஸை சரியாக வச்சுக்கிட்டோமான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன். யாட்டியான இரவல் வாங்கி ஒரு பொருளை பயன்படுத்தி திருப்பி கொடுக்குறேன், அந்த வேலையே வேண்டாம், அது வாகனமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, மற்றவாளுடைய பொருள் நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுங்க, வெற்றி பெறுவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிர்மாரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, பல பேர்த்தோட ஆரோக்கியத்தை கவலைப்படுவீங்க, நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியாக இருந்தால், கணவர் கணவராக இருந்தால், மனைவி குழந்தைகள், அம்மா அப்பா, இப்படி பல பேர்த்தோட ஆரோக்கியம், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு எந்திரிக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், வாழ்க்கையில் கஷ்டங்கிறது இப்படி தான், எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவேன். ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது ஐயோ என்ன இப்படி என்ன இப்படின்ற கவலைகள் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். பல வேலைகளை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ வேலை வந்துருத்தேன் இவ்வளோ வேலை வந்துருத்தேன்னு சில நேரம் சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது உங்களுக்கு தேவை. மேலும் சில நல்ல காரியத்துக்கு பண்ணுறது தப்பே கிடையாது, எதிர்மறையான காரியத்தை பண்ணும்போது அது பக்கமே போகாது இருக்கிறது நல்லது. ஏன்னா அவ தப்பு பண்ணிவிட்டு உங்கள் பேரில் பழி சுமத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. ரொம்ப அதீதமாக யார் மேலேயும் நம்பிக்கை வைக்காதீங்க, அப்படி நம்பிக்கை வச்சல்னா அவ மேலே ஒரு கண்ணையும் வச்சுக்கிறது நல்லது. துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன், வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி துர்க்கை வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு உயர்வான சிந்தனைகள், பல நேரங்களில் முடியாதுன்னு நினைச்ச காரியம் நீங்க போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. படிப்பு, பேச்சுலர்ஸ் படிச்சவா, மாஸ்டர்ஸ் படிச்சவா, மேலும் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கவளுக்கு மேலும் ஆராய்ச்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. முடியாதுங்கிற காரியம் விருச்சிகராசிக்கு இன்னைக்கு நடக்காது, ஏன்னா நீங்கள் எல்லா காரியத்தையும் ஜெயிச்சு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு உட்கார்ந்த இடத்துல பல வேலைகளை சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். நிறையா நண்பர்கள் மூலமான பல காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடியதாக இருக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொலிட்டிஷனாக இருந்துருக்கிறவாளுக்கு மேலும் 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 நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புத வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய நபர்களுடைய சந்திப்பு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் 3-4 மணிக்குள்ளே சில நல்ல காரியங்கள் நடக்கும். அந்த நல்ல காரியம் அல்லது நல்ல சிந்தனைகள், அப்போ வரக்கூடிய சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு.
தனுராசி அன்பர்களே, இன்றைய தினத்துல சில முடிவுகள் எடுக்கும்போது ரெட்டிப்பு சிந்தனைகள் நிறைய வரும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அது சரியா, இது சரியா, இந்த மாதிரி ரெட்டிப்பு சிந்தனை சில நேரங்கள்ல கரெக்ட், சில நேரங்கள்ல குழப்பமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. இன்றைய தினத்துல எதை பண்றதுக்கு முன்னாடியும் ஒன்னுக்கு இரண்டு முறை அந்த இடத்துல இருந்து சரியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றோமான்றத பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வியாபார விஷயங்கள் அனுகூல்யமாகவும் யாருக்கேனும் கையெழுத்து ஜாமீன் போடும்போது சற்று கவனம் என்பது தேவை. ஃபினான்ஸ் சம்பந்தமா இருந்துட்டு இருக்கவா பண விஷயங்கள்ல கவனம் என்பது தேவை. தனுராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல வியாபாரம் வெற்றியும் உண்டு, அனுகூல்யம் உண்டு. சில நபர்கள் கூட பேசும்பொழுது பழகும்பொழுது இதை மூணாவது மனுஷா பார்த்தா என்ன நினைப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பண்ணிக்கணும். அதே சமயத்துல பெற்றவாளுக்கு தெரியாது எந்த காரியத்தையும் பண்றத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிற விஷயம் தெரிஞ்சிடும். இன்றைய தினத்துல தனுராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, சித்தி விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ரொம்ப அன்பானவா, ரொம்ப பாசமானவா, நம்மளை பத்தி ஏதாவது பேசிட்டோம்னா அப்போதைக்கு மன கஷ்டம் இருக்கும். இன்னொரு யூகமான விஷயம் இருக்கும் தெரியுமா, ரெண்டு பேரு பேசிட்டு இருக்கா என்னதான் பேசிட்டு இருக்கா, ரெண்டு பேர் சொல்லிட்டு இருக்கா என்னதான் சொல்லிட்டு இருக்கா, இப்படி ஒரு கற்பையான விஷயத்துல ஏங்கிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பா இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய இருந்துட்டு இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த எண்ணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யார் பேசினா என்ன, பேசாட்டி என்ன, நம்மளுடைய செயல்பட்ட காரியம் நம்ம பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவோம். நாலு பேர் என்ன பேசுறா அப்படிங்கிற நீங்க நினைச்சுட்டேன்னா அப்போ நம்ம ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கிறது கஷ்டமா தான் இருந்துட்டு இருக்கும். மகராசியோட ரொம்ப விசேஷமான விஷயம் என்னன்னா நஷ்டத்தை கூட லாபமா மாத்தக்கூடிய சக்தியை வாட்ட இருந்துட்டு இருக்கு. சொந்த பந்தத்துக்குள்ள கூட இருக்கிறவா கூட பிரச்சனைகள் எதாவது இருந்ததுன்னா நீங்களே போய் சமாதானமா பேசுறது மன ஆறுதலை கொடுக்கும். பெரியவாட்டை கோச்சுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. மகராசி அன்பர்களே, சினிமா சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, குரு வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் பெறுவீங்க. திடீர்னு ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவுக்கு மீளமாக செயல்படுவீர்கள். பல பேர்த்தோட எதிர்ப்பு இருக்கும், எதிர்ப்பெல்லாம் மீறி அந்த காரியத்தை பண்ணுவீர்கள். கடைசியில் நீங்க பண்ணது தான் சரியா வரத்துக்குண்டான வாய்ப்புகள். கனவுகள், நல்ல கனவுகள் பலிதமாகும். பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுவேன், சின்ன விஷயத்தை பெருசாக கவலைப்பட்டு இருப்பேன். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயத்தை கவலைப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப பாசமான வாளை சந்திக்கிறதுக்கு உண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமாக, லாஜிஸ்டிக் சம்பந்தமாக, மரேன் இன்ஜினியர் சம்பந்தமான உத்தியோகம் தொழில் பண்ணிட்டு இருக்கிற வாளுக்கு அருமையான பலன்கள் தேடி வர அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களை, அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்கு நான் அற்புதமான தினம். சர்ப்ரைஸா பல விஷயத்தை பண்ணுவேன். உங்க வீட்டுல யாருக்காவது ஏதாவது ஒரு விசேஷம் ஏதாவது ஒண்ணு அப்படின்னா சர்ப்ரைஸா அந்த விஷயத்தை எடுத்து பண்ணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பல விஷயத்தை மாற்றம் பண்ணுவேன், அது உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடானதாக இருக்கும். பயந்துன்ற இந்த விஷயம் ஒண்ணுமே இல்லாத போயிடும். நீங்க தான் ஜெயிப்பீங்க, நீங்க தான் வெற்றி அடைவீர்கள். நகை சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கவா, நகை தொழில் பண்ணிட்டு இருக்கவா, காஸ்டியூம் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கவா, ஹேர் டிசைனராக இருந்துருக்கா, பியூட்டிஷியனாக இருந்துருக்கா, யோகா ஆசிரியராக இருந்துருக்கா, ஜிம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கராத்தே மாஸ்டராக இருந்துருக்கோம், கோயில் அர்ச்சராக இருந்துருக்கோம், உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆடிட்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு நிறைய முன்னேற்ற பாதைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வியாபார விஷயங்களில் கவனம் செலுத்தினா வெற்றி நிச்சயம் உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரும். அதுவும் இல்லாத நிறைய விஷயங்களில் உங்களுக்கு பெரிய பெரிய நபர்களுடைய சந்திப்பு மன மாற்றத்தையும் பணப்புழக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நம் பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, செல்வ விநாயகர் வழிபாடு செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை, இன்றைய பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல மன சங்கடங்கள் நிவர்த்தியாக. யாராவது ஏதாவது பேசிவிடுவா, மன சங்கடங்கள் இருக்கும், தெரியாத ஏதாவது தப்பு பண்ணிடுவோம், அதையவே மனசில் போட்டு உறுத்திகிட்டே இருக்கும். பல காரியத்துக்கு இது இருக்கும். மனசில் இருக்கிற பயம், மனசில் இருக்கிற உளைச்சல்கள் போக, மனசில் இருக்கக்கூடிய உறுத்தல்கள் மாறி நிம்மதி பெறுறதுக்குண்டான அற்புதமான வழிபாடு. ஆஞ்சநேயருடைய படம், ஆஞ்சநேயருடைய படத்துக்கு முன்னாடி சந்தனம் குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க. சந்தன குங்குமம் அவருடைய பாதத்திலிருந்து ஆரம்பிங்க. ஒவ்வொரு புட்டம் சந்தனம் வச்சு குங்குமம், ஓம் சங்கட மோக்ஷ ஆஞ்சநேயாய நமஹ, ஓம் சங்கட மோக்ஷ ஆஞ்சநேயாய நமஹ, ஓம் சங்கட மோக்ஷ ஆஞ்சநேயாய நமஹ, ஓம் சங்கட மோக்ஷ ஆஞ்சநேய நமஹ. சந்தனம் வைங்க, குங்குமம் வைங்க,
ஓம் சங்கட மோக்ஷ ஆஞ்சநேயாய நமஹனே. அப்படியே சுத்தியில அவருடைய பாதத்துல வச்சு அப்படியே நேரா, அதாவது சுத்தி வரணும், அவர் பாதத்துனா பாதத்தை மேல வைக்க வேண்டாம், பாதத்துக்கிட்டேந்து வச்சு அவருடைய உருவத்துல ஃபுல்லா சுத்தி சந்தன குங்குமம் வச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ணி தீபான காமிங்க, துளசி மாலை மாட்டுங்க. இப்படி தினம் தினம் அடுத்த நாள் காலையில அதை அழிச்சுட்டு திருப்பி முதல்ல இருந்து பண்ணுங்க. இப்படி பண்ணி பாருங்க, பெரிய மாற்றம் தெரியும். சங்கட மோக்ஷ ஆஞ்சநேயர் எங்க இருக்காரு தெரியுமோ? காசியில இருக்க அந்த இடத்துல பாருங்கலாம், அற்புதமான கிணறு இருக்கு. அந்த கிணறுக்குள்ள இயற்கையாகவே துளசி வாசம் வரும். டெய்லி அந்த கோயிலில் பார்த்துட்டேன்னா இந்த மந்திரத்தை சொல்லி, ராமநாமத்தை சொல்லி, அனுமன் சாலிசா சொல்லி நிறைய பேர் வழிபடுவான். சங்கட மோக்ஷ ஆஞ்சநேயரை வேண்டினா போதும், பல காரியங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை தரும். ஆஞ்சநேயர் அந்த சங்கடங்களுக்கு மோட்சம் கொடுத்துருவார், ரொம்ப நாள் இருந்த மன வருத்தத்துக்கு மோட்சத்தை கொடுத்துருவார். கவலையே பட வேண்டாம், நிச்சயமா மன திருப்தியாகக்கூடிய அற்புதமான தினம். இதை தொடர்ந்து ஒரு 90 நாள் பண்ணி பாருங்க. நீங்க 10 பேர்கிட்ட சொல்லுவேன், நான் புதியத்துல பார்த்தேன், ஆன்மீக தகவல்ல பார்த்தேன், அற்புதமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் நாளை சந்திக்கும். உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகன், ஸ்ரீவேல் முருகனு கரகரோகரா. நன்றி.